வணக்கம் இசை விரும்பிகளே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளஸ் 12 வோல்ட் டிசியில் ஆட்டோமொபைல் வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வித் யூஎஸ்பி ப்ளூடூத் எஃப்எம் ரிசீவர் அண்ட் கரோக்கி மைக் ஆப்ஷன் இருக்கக்கூடியது. அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா அனலாக் எஃப்எம் ரிசீவரும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு என்க்வைரி. ஸோ அதற்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை நான் பண்ணியிருக்கேன். இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் அண்ட் மைக்ரோ எஸ்டி கார்டு ஆக்ஸ் இன்புட் வழியாக உங்களுடைய ஆடியோ ஃபைல்ஸை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். கூடவே ப்ளூடூத் வழியாகவும் உங்களுடைய ஸ்மார்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணி அதனுடைய ஆடியோவை கேட்டுக்கலாம். அதற்கடுத்து கரோக் மைக் ஆப்ஷன் இருக்குது. இந்த போர்டில் இன்பில்ட்டு எஃப்எம் ரிசீவரும் இருக்குது. ஆனால் கிளியரான எஃப்எம் சேனலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சோனி ஐசி போட்ட அனலாக் எஃப்எம் ரிசீவர் போர்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரில் இருக்குது. ஆம்ப்ளிஃபையர்னுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி சப்ளையில் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேக்கோ ஜாக் வழியே 12 வோல்ட் டிசி இன்புட்டு வயர் கொடுத்துருக்கேன். அதற்கடுத்து ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டு, இது வந்து லெஃப்ட் சேனலு, இது வந்து ரைட் சேனலு. அதற்கடுத்து 230 வோல்ட் ஏசியில் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஹெச் அடாப்டர் வழியாக பவர் சப்ளை கொடுத்து இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் இன்புட் நான் கொடுத்துருக்கேன். இதன் மூலிமா நீங்கள் அந்த இன்புட் கொடுத்துக்கலாம். பேக் சைடில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் எதுக்காகனா தேவைப்படும் போது மட்டும் நம்மளுடைய அனலாக் எஃப்எம் ரிசீவர் போர்டு ஆன் பண்ணிக்கிற மாதிரி, ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இந்த சுவிட்ச் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரோக் யூஎஸ்பி எம்பி3 பிளேயர்னுடைய ரிமோட்டு. ஸோ இந்த கரோக் யூஎஸ்பி பிளேயர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஜி ஸ்டார் கரோக் யூஎஸ்பி எம்பி3 பிளேயர் போர்டு தான் இது. ஸோ இப்போ ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதற்கடுத்து ஒரு டெமோவும் பார்க்க போகிறோம். ஸோ இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நம்மளுடைய TDA7377 வித் 5 வோல்ட் ரெகுலேட்டரோடு இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கடுத்து மெயின் டிஜிட்டல் கரோக்கி யூஎஸ்பி எம்பி3 பிளேயர் போர்டு, கூட வந்து பார்த்திங்கன்னா சோனி ஏசி போட்ட அனலாக் எஃப்எம் ரிசீவர். ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதனுடைய ஆடியோ சாம்பிள் டெமோ பார்க்கலாம். ஸோ பென்ட்ரைவ் எடுத்ததுக்காக நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணியாச்சு. பென்ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பென்ட்ரைவ் ரீட் ஆனிச்சுன்னா ஓகே. ஸோ டெமோக்காக நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது நம்மளுடைய டவர் ஸ்பீக்கர் தான். ஸோ நல்ல ஒரு கிளியரான ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த 7377 ஐசியை தாராளமாக ஹோம் ஆடியோவுக்கு போதும். ஒரு 12 வோல்ட் ஸ்டீரியோ சூப்பராக எடுத்துடலாம். ஆனால் ஏன் நம்மள நிறைய பேர் வந்து ஹை பவர் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி அதை வந்து லோ வால்யூமில் வச்சு கேட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க, அல்லது நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். ஆடியோ பற்றி அதிகமாக தெரியாதப்போ, இந்த ஃபீல்டுக்குள்ளே வராதப்போ, இப்போது தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அதை பண்ணுறதில்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மோடு. ப்ளூடூத் வழியே நம்ம ஆடியோ ஃபைல்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்போர்டில் இருக்கக்கூடிய எஃப்எம் அது அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட் வழியாக நான் இந்த எஃப்எம் சேனலுடைய இன்புட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆன் பண்ணுறதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் இது சிக்னல் வரும். ஸோ நான் இப்போ அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இதனுடைய சிக்னல் கனெக்ட் ஆகிடுச்சு. அறிவும் உணர்ச்சியும் ஒன்று கொண்டு முரண்பட்டு இழுக்க அதனால் ஏற்படுற போர். இணைந்த ஒரு வகை வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவை. உலகங்கிற இந்த பொய்கையில் வாழணும்னா நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஃப்எம் சேனல்ஸ் கிளியராக கேட்டுக்கலாம். வேணும்னா கரோக்கி ஆப்ஷனே ஆன் பண்ணிக்கலாம். இது இந்த பட்டனை மோட் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா டபிள்யூ வந்துச்சுன்னா கரோக்கி ஆப்ஷன் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இன்புட்டை நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்காக மைக் சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ செக் பண்ணி காட்ட போகிற மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு தான். ஹலோ 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 ஹலோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் சேனல் வந்து கிளியராக ப்ளே ஆகிட்டு இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற ஆடியோவும் உங்களுக்கு மைக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ண விட்டு கூடவே பாடலாம் அல்லது பேக்ரவுண்டில் பேசலாம். ஸோ எந்த ஒரு ஹம்மிங் நாய்ஸ் இஷ்யூஸும் கிடையாது, கிளியராக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதுக்கு எக்கோவும் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரோட்டரி என்கோடர் மெனுஸையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து மைக் எனேபிள் பண்ணியிருந்ததுனால எக்கோ மட்டும் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஹலோ 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 ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது எக்கோ ஆப்ஷன் மட்டும்தான் வேலை செய்யும் மைக் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ எக்கோவை டோட்டலாக குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கோ வரவே வராது. ஸோ இந்த மாதிரி வால்யூம் குறைச்சிக்கலாம். அதற்கடுத்து யூஎஸ்பி எம்பி த்ரீ பிளேயர் மோடில் பார்த்துருவோம். அதில் பேஸ்டபுள்லாம் எப்படி இந்த போர்டில் வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ சாங் கண்டினியூவாக ப்ளே ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இதாகிடும். அதனால் தான் பாஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் காட்டுறேன். ப்ளே ஆகிட்டுருக்கா. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பி, இது வந்து பேஸ் கண்ட்ரோலு. அதுக்கடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோலு. அதுக்கடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது எக்கோ. பென்ட்ரைவ் ப்ளே பண்ணும்போது எக்கோவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மைக்குக்கான வால்யூமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி3 ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதனுடைய இதை காட்டுறேன். ஹலோ 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 மைக் செக்கிங். ஹலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே நான் மைக்லையும் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவும் கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரோக் மைக் ஆப்ஷனும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான குவாலிட்டியான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டும், அதாவது இந்த 7377 போர்டு, இந்த ஜி ஸ்டார் கரோக் யூஎஸ்பி போர்டு, இந்த சோனி ஐசி எஃப்எம் ரிசீவர் போர்டு, இதெல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.